கல்வி அமைச்சின் புதிய வேலை திட்டம், மாணவர்களுக்கு அவசர அறிவிப்பு. இலங்கையின் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். மஹிந்த தலைமையிலான மொட்டு கட்சியில் இணைந்தார் ரணில் விக்ரமசிங்க. நாட்டில் 3 லட்சம் பேருக்கு கிடைக்கவுள்ள அதிர்ஷ்டம். தேர்தலை தாமதப்படுத்த அரசாங்கம் முயற்சி, பெப்ரல் அமைப்பு குற்றச்சாட்டு. பாடசாலை மாணவர்களுக்கான புதிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பாடசாலை கற்றல் செயற்பாடுகளின் பின்னர் மாணவர்களுக்கான தொழில்சார் கல்வி வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தகவலை கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் மஹிந்த ஜாபா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி அமைச்சின் இந்த வேலை திட்டம் ஸ்ரீ ஏவரத்தனபுர கல்வி வலயத்தில் உள்ள 7 பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்காக பொழுதுபோக்கு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க மொட்டு கட்சியில் உறுப்பினையை பெற்றுக் கொண்டுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்பொழுது சுயாதீனமாக செயற்பட்டு வரும் சுதந்திர பேரவையின் தலைவரும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற பொதுஜன பிரமுனவின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உரையை வைத்து பார்க்கும்போது ரணில் மொட்டு கட்சியில் இணைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். 1.5 மாதத்திற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு காணப்படுவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியன இவ்வாறு கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 40,000 மெட்ரிக் டன் எடையுடைய டீசல் நேற்றைய தினம் இறக்கப்பட்டதாகவும் இதற்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 டீசல் மற்றும் பெட்ரோல் கப்பல்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. QR குறையீடு அடிப்படையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்படுவதனால் கையிருப்பில் உள்ள எரிபொருளை முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது எனவும் இந்தியன் ஆயில் நிறுவனமும் எரிபொருள் இறக்குமதி செய்து விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க மொட்டு கட்சியில் உறுப்பினையை பெற்றுக் கொண்டுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்பொழுது சுயாதீனமாக செயற்பட்டு வரும் சுதந்திர பேரவையின் தலைவரும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற பொதுஜன பிரமுனவின் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உரையை வைத்து பார்க்கும்போது ரணில் மொட்டு கட்சியில் இணைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் 9,30,000 பேருக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 2022 வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் தற்போது வரையில் 241,34 கடந்துள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய வங்கியின் தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் வருடாந்தம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக செல்வோரின் எண்ணிக்கை பொதுவாக 280,000 3 லட்சத்துக்கு இடைப்பட்டதாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக பெப்ரல் அமைப்பு, தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவு குழுக்களை நியமித்தல் மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துதல் போன்றவற்றின் ஊடாக அரசாங்கம் தேர்தலை காலம் தாழ்த்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளது. பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராஜி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேர்தல் முறையில் திருத்தம் செய்வதாகவும் புதிய தேர்தல் முறையை அறிமுகம் செய்வதாகவும் கூறி அரசாங்கத்தின் தொடர்ச்சியான தேர்தல்கள் காலம் தாழ்த்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2001 முதல் இதுவரையில் இவ்வாறான பல குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பல $1,000,000 இதற்காக செலவிட்ட போதிலும் எவ்வித பயனும் கிடைக்கப்பெறவில்லை என்று அவர் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். மஹிந்த தலைமையிலான மொட்டு கட்சியில் இணைந்தார் ரணில் விக்ரமசிங்க. நாட்டில் 3 லட்சம் பேருக்கு கிடைக்கவுள்ள அதிர்ஷ்டம். தேர்தலை தாமதப்படுத்த அரசாங்கம் முயற்சி, பெப்ரல் அமைப்பு குற்றச்சாட்டு.